இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை மயிலாப்பூர்ல இருக்க சாந்தோம் சர்ச்சுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் போட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவரோட 12வது சீடர்களின் ஒருவரான புனித தோமாவின் பெயரால் புனித நினைவு சின்னமாக இந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த தேவாலயத்தின் உயரம் 155 அடி. ஈஸ்டர், கிறிஸ்மஸ், புத்தாண்டு தினங்கள்ல இங்க கூட்டம் அலமோதுங்க. கத்தோலிக் கிறிஸ்துவர்களின் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் ஒன்னா இதை சொல்றாங்க. 1986 பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் போப் 2ஆம் ஜான்பால் இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் தோமா கொல்லப்பட்ட நிலையில அவருடைய சீடர்கள் சாந்தோம் சர்ச்சில் தான் புதைத்து கல்லறை கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே 3 சீடர்கள் நினைவற்ற தான் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. ரோம் நகரில் புனித ராயப்பர் தேவாலயம், ஸ்பெயினில் புனித யாக்கப்பர் தேவாலயம், 3வதா தோமாவின் தேவாலயம் அதுதாங்க சாந்தோம்ல இருக்கு. போர்ச்சுகீசுகள் கட்டிய பழைய ஆலயம் சிதிலடைந்த நிலையில 1893 பழைய ஆலயத்தை இடிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் இதை கட்டியிருக்காங்க. சாந்தோம் என்பது போர்ச்சுகீஸ்க்கு சொல்லலாம், இதன் அர்த்தம் புனித தோமா. புனித தோமா அடக்கம் செய்த இந்த இடத்துல தான் சாந்தோம் தேவாலயம் அமைச்சிருக்காங்க. இந்த மயிலை மாதா திருவுருவம் மரத்துல செஞ்சிருக்காங்க. இது 3 அடி உயரும். கிபி 1543 இந்த திருவுருவத்தை போர்ச்சுகல் நாட்டில இருந்து கொண்டு வந்ததா சொல்றாங்க. புனித பிரான்சிஸ் சேவியர் இங்க இருந்த போது இந்த மாதா முன்னாடி நின்று ப்ரே பண்ணியிருக்காரு. கிபி 1517 வந்த போர்ச்சுகீசுகள் புனித தோமாவின் கல்லறைய சிதில அடைந்த நிலையில பார்த்திருக்காங்க. 1523 தோமாவின் கல்லறை மீது இந்த தேவாலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த தேவாலயத்தின் உட்பகுதி 112 அடி நீளம், 33 அடி அகலம். 1896 ஏப்ரல் முதல் நாள் அன்று இதை புனிதமாக்கியிருக்காங்க. ஆம் ஆண்டு தேசிய வழிபாட்டு தலமா இதை அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திக்கலாம். நன்றி.